பேச்சு. தேவையில்லாமல் பெண் விவகாரத்தில் சிக்கிக் கொண்ட திருச்சி சூர்யா சிவா. கம்பி எண்ணுவது உறுதி. தமிழக அரசியலில் ஒரு கட்சியில் நிலையாக இல்லாமல் மாறி மாறி கட்சி தாவியதோடு சர்ச்சைக்குரிய விஷயங்களில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பேசி தொடர்ச்சியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவராக அறியப்படுபவர் திருச்சி சூர்யா சிவா. அது மட்டுமின்றி திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக விளங்குகின்ற திருச்சி சிவாவின் மகனான இவர் கடந்த 2022 மே மாதத்தில் தனக்கும் தனது தந்தைக்கும் திமுகவில் முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என கூறி அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். முன்னதாக பாஜக பெண் நிர்வாகி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் திருச்சி சூர்யா சிவா பேசியதற்காக அவர் கட்சியிலிருந்து கடந்த 2022 நீக்கப்பட்டார். அப்பொழுது அண்ணாமலை அண்ணனுக்கு நன்றி, இதுவரை இந்த கட்சியில் பயணித்த எனக்கு கிடைத்த இனிய அனுபவம், நீங்கள் தமிழக பாஜகவிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம், மேலும் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக பாஜக இரட்டை இலக்கத்தை அடையும், அதை அடைய வேண்டுமென்றால் மாநில அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவ விநாயகர் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு பூகம்பத்தை கிளப்பும் செய்தியை முன்வைத்துவிட்டு, இத்துடன் என் பாஜகவுடனான உறவை நான் முடித்துக் கொள்கிறேன், உங்கள் மேல் என்றும் அன்புள்ள அன்பு தம்பி என்று பதிவிட்டு அதிர்ச்சி கிளப்பினார். இதனையடுத்து கடந்த வருடம் நவம்பர் மாதம் மீண்டும் பாஜகவில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் அதற்கு முன்பாகவே சூர்யா சிவா எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைய உள்ளதாக பரபரப்பான செய்திகள் வெளியானது. ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருச்சி சூர்யா சிவாவுக்கு மீண்டும் பதவி வழங்கப்படுவதாக அறிக்கை வெளியானது. இதனையடுத்து பாஜகவின் நிர்வாகியாக பல பேட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்த திருச்சி சூர்யா சிவா தற்போது மீண்டும் பாஜகவில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். அதாவது திருச்சி சூர்யா சிவா கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் மாநில தலைமையில் அறிவுறுத்தலின்படி அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அவர் நீக்கப்படுவதாக தமிழக பாஜக இதர பிற்படுத்தப்பட்டோர் அணி மாநில தலைவர் சஞ்சய் சுரேஷ் குமரேசன் அறிக்கை வெளியிட்டார். அது மட்டுமின்றி அண்ணன் அண்ணாமலை அவர்களால் ஈர்க்கப்பட்டுதான் தமிழக பாஜகவில் இணைந்தேன். என் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் எனக்கும் எந்த வருத்தமும் கிடையாது. என் தலைவனை பேசியதற்கு நான் பதிலளித்தேன். அதற்காக என் மேல் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்றால் மகிழ்ச்சியோடு அதனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி, இனியும் தமிழக பாஜகவில் பயணிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை, சுயமரியாதை முக்கியம் என்று பாஜகவில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்வதாகவும் அறிவித்தார். இந்த நிலையில் திருச்சி சூர்யா மீது பெண் ஒருவர் பரபரப்பான புகாரை அளித்துள்ளார். தனிப்பட்ட புகைப்படங்களையும் உரையாடல்களையும் பொதுவெளியில் வெளியிட்ட திருச்சி சூர்யா மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறையில் புகார் அளிக்க இருக்கிறேன் என்று அந்த பெண் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் உங்களது இழிவான அரசியலுக்கு என்னையும் எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையையும் பகடைக்காயாய் ஆக்க வேண்டாம் என்று சூர்யா சிவா மீது புகார் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பெண் தரப்பில் விசாரித்த சமயம் திருச்சி சூர்யா சிவா தன்னை அவரின் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த பார்க்கிறார், அதனால் காவல்துறை வசம் இந்த புகாரை எடுத்துச் செல்லலாம் என முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.